உத்தியோகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஒவ்வொரு நாளுமே பெண்கள் சார்ந்த பல விஷயங்களை வந்து ஒவ்வொரு டாபிக்ஸா எடுத்து அதை அழகா நமக்காக சொல்றதுக்காக தி சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சத்யபிரியா மேம் அவர்கள் கூட இணைந்திருக்காங்க அவங்கள வெல்கம் பண்ணிரலாம் இன்னைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க எப்படி ரொம்ப நல்லா இருக்கிறேன் மேம் பெண்கள் வந்து நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்குமே கேட்கும் போது இன்னைக்குமே வந்து மேம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் பண்றாங்க நம்மளுமே நம்ம சில டைம் வந்து பார்க்கும் போது இல்லை ஏதோ ஒன்று பண்ணும் போது தவறுகள் வந்து நடக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் பட் மற்றவர்களோட இடத்துல இருந்து பார்க்கும் போது அதை மன்னிக்க கூடியதா இருக்குதா இல்லையானா அவங்களுக்கு மட்டும்தான் ஆப்வியஸா அது தெரியும் கண்டிப்பா பட் நமக்குள்ளேயே அந்த செல்ஃப் பர்கிவ்னஸ் அப்படிங்குற ஒரு விஷயம் வந்து இருக்கணும்னு இருக்குதா இல்ல இல்லைங்க அதை மற்றவங்களோட ப இருந்தால் பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்கா இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மன்னிப்போம் மறப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா எல்லாருமே சொல்லுவாங்க மறந்துடணும் அப்படிங்கிறது இது மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் நீங்கள் நிறைய சொல்லிக்கணும் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளை நம்ம மன்னிக்கவே மாட்டோம் ஒரு தப்பு நடந்துருக்கும் அந்த தப்பு முடிஞ்சிருக்கும் யூனோ இஸ் ஹியூமன் எந்த மனுஷனும் தப்பு பண்ணுவாங்க தப்பு பண்ணாத மனுஷனே இல்லை இல்லை நான் ரொம்ப பியூர் நான் எந்த கெட்டதும் எங்கிட்ட கிடையாது தப்பே நான் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது போய் தப்பு பண்ணுங்கள் தப்பு இல்லை அதாவது தெரியாமல் பண்ணிடுவீங்க அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு மாறுறிங்க தான் விஷயம் யூ ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் யூர் மிஸ்டேக்ஸ் ஸோ அதெல்லாம் இல்லாமல் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ செல்ஃப் கினஸ் யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்மளோட பாஸ்டில் நம்மளுக்கு வந்து நடந்துருக்கும் அது ரொம்ப ஒரு ஆரிஃபிக்கான மொமெண்ட்டாக இருக்கலாம் அது வழி கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்றைக்கி அதை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க இன்னைக்கு அதை தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க வந்திருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த பாஸ்டுக்குள்ளே போய்ட்டு உட்காந்து அந்த போஸ்ட்மார்டம் பண்ணுவீங்க இது ஏன் நடந்துச்சு ஏன் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துக்காமல் இருந்திருக்கலாமோ நான் அங்கே போயிருந்தால் அது நடந்திருக்காதோ அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு இன்றைக்கி வந்து இந்த மொமெண்ட்டை நீங்கள் வாழ மாட்டிங்க இந்த மொமெண்ட்டை நீங்கள் வருத்தப்பட வச்சு இது ஒரு ஜாபாகவே பண்ணுவோம் நிறைய பேர் எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறதுனா வரியங்க வந்து இட்ஸ் நாட் அ ஜாப் அதை வந்து உட்காந்து நம்ம நிறைய பேர் வந்து வருத்தப்படுறதுக்குனே நீங்கள் சும்மா இருந்து பாருங்கள் ஒரு வேலை நீங்கள் செஞ்சுட்டே போது உங்களுக்கு எந்த ஏனோ எந்த தாட் ப்ராசஸ்ஸும் வராது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நைட்டு தூங்கும் போதோ இல்லை நீங்கள் தனிமையில் இருக்கும் போது வேற வேற விஷயம் எதுவும் பெருசாக உங்களை ஆக்குபே பண்ணாத நேரத்தில் என்னெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் சோகம் இருக்குமோ அதெல்லாம் ரிவைன் பண்ணுவீங்க ரிவைன் பண்ணி இப்படி நடந்துருச்சு எனக்கு மட்டும் இப்படி நடக்குது இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க வைபி எனக்கு மட்டும் தான் ஏன் கஷ்டமா இருக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அதெல்லாம் இல்ல அவங்க அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஈச் ஒன்ஸ் ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட் அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க கடந்து வந்த பார்த்தா எல்லாமே வித்தியாசப்படும் சோ அதனால முதல்ல மன்னிக்கிறத உங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சாதான் அடுத்தவங்களை மன்னிக்க முடியும் நீங்களே அவங்கள மன்னிக்கலன்னா அடுத்தவங்களும் உங்களால மன்னிக்க முடியாது இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ பாஸ்ட பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப பாஸ்ட்டை வந்து நினைக்கவே கூடாதுன்னு சொல்ல வரீங்களா இல்ல பாஸ்ட வந்து நினைத்து அது ஏன் நடந்துச்சு இது இப்படி நடந்தனால தான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு அனலைசேஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா தானே மேம் இருக்கும் இல்ல குட் என்னன்னா பாஸ்ட் அப்படின்னா பாஸ்ட் விஷயத்துல நல்ல விஷயங்கள் இருந்தா எடுத்துக்கோங்க அது நல்ல விஷயம் இல்லை அதனால நான் ஹர்ட் ஆன எனக்கு அது வலி கொடுத்துருச்சுன்னா அது வேண்டாம் அதை ஓரமாக தூக்கி வச்சிடுங்க அதுலேருந்து இருந்து என்ன கத்துக்கிட்டீங்கன்னு நான் ஒரு விஷயம் பண்ணிவிட்டேன் அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு பட் இப்போ நீ அதை ஹர்ட் ஆயிடுச்சுன்னா இதில் நான் கற்றுக்கிட்டேன்னா இன்னி அதை நான் பண்ண மாட்டேன் காலை வச்சா எனக்கு நெருப்புல சுட்டுடுச்சுன்னு காலை தான் தெரியும் அடுத்தவங்க சொல்லும் போது அது இருக்குமா இருக்காது ஒரு டவுட் இருக்கும் வச்சதுக்கப்புறம் அப்புறம் வலிக்குது இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அப்ப அந்த வலி நம்மள வராம பார்க்கணும் அதுக்காக அந்த பழசே போயிட்டு வலிச்சதில் வலிச்சதுன்னு யோசிக்க கூடாது ஓகே அதில் அர்த்தம் இல்லை ஓகே செல்ஃப் ஃபர்கீவ்னஸும் இருக்குது ஃபர்கீவ்னஸ் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கோட்ஸ் இருக்கு மேம் நான் அதுக்குன்னே எடுத்து வச்சிருந்தேன் ஓகே ஃபர்கிவ் அதர்ஸ் நாட் பிகாஸ் தி டிசர்வ் ஃபர்கீவ்னஸ் பட் பிகாஸ் யூ டிசர்வ் பீஸ் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு கோட் உண்மை ரொம்ப உண்மை என்னன்னா நம்ம நம்ம நல் நிறைய பேர் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மன்னிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லை ஃபர்கீவ் அண்ட் ஃபர்கேட்ன்னு சொல்லுவாங்க பட் எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா நான் ஆனால் மறக்க மாட்டேன் நான் அதை சாகிற வரைக்கும் எடுத்துகிட்டு போவேன் சொல்லுவாங்க நீங்கள் சாகிற வரைக்குமே உள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதால அந்த பேகேஜ்னால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை உங்களுக்கு தான் பாதிப்பு உங்கள் நிம்மதி கேட்டுறது உங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்க முடியாமல் போகுது ஸோ அதனால் மேக்சிமம் வந்து அந்த பேகேஜை தூக்கி கலைஞ்சிருங்க வேண்டாம் அதை நம்மளுக்கு மன்னிச்சிட்டிங்களா முடிஞ்சிருச்சு அடுத்தவங்களுக்கு நான் திருப்பி சொல்கிறேன் எல்லா விஷயமும் நம்ம பண்ணுறது லைஃப்பில் மன்னிக்கதாக இருக்கட்டும் நம்ம வந்து அன்பு காட்டுறதா இருக்கட்டும் எல்லா விஷயமும் உங்களுக்கு மட்டும்தான் அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக கிடைக்கும் ஒரு ப்ராஃபிட்டாக வரும் ஸோ அடுத்தவங்களுக்கு இல்லை நீங்கள் பண்ணுற எந்த விஷயமும் எந்த ஒரு நினைப்பும் எந்த தாட் ப்ராசஸும் உங்களை தான் செதுக்கும் உங்களை தான் உருவாக்கும் அடுத்தவங்களுக்காக இல்லை உங்களுக்காக மட்டும் புரிஞ்சிட்டிங்கனாலே வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் ஓகே மேம் ரொம்பவே அழகா வந்து சொல்லியிருந்தீங்க சோ ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒரு லக்கேஜ் மாதிரி நீங்க தூக்கிட்டு போக வேண்டாம் ஆமா இந்த ப்ரெசென்ட்டை வாழுங்க நல்லபடியா வாழுங்க தேவையான விஷயத்த மட்டும் பாஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு போங்க நல்ல விஷயங்கள எடுத்து போங்கன்னு ரொம்பவே அழகா சத்யபிரியா மேம் நீங்க ரொம்ப சூப்பரா சொல்லி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்காக